கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை வழியாக கர்நாடகாவுக்கு கடத்தி செல்லப்பட்ட 5.5 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையிலிருந்து ஒசூர் வழியாக கர்நாடகாவிற்கு ஈச்சர் லாரியில் கடத்த முயன்ற 5.5 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராயக்கோட்டை அருகே ஓதின்தள்ளியிலிருந்து ஒசூர் வழியாக கர்நாடகாவிற்கு 5.5 டன் ரேஷன் அரிசி ஈச்சர் லாரியில் நள்ளிரவில் ஒசூர் வழியாக கர்நாடக மாநிலத்திற்கு கடத்தப்படுவதாக மாவட்ட ஃபுட்செல் ஆய்வாளர் இளவரசிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பேரில் ஃபுட்செல் ஆய்வாளர் ராயக்கோட்டை போலீசார் உதவியுடன் ராயக்கோட்டை தர்மபுரி சாலையில் உள்ள அம்மா பூங்கா அருகில் நள்ளிரவில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஓதன்தள்ளி கிராமத்தில் இருந்து வந்த ஈச்சர் லாரியை சந்தேகத்தின் அடிப்படையில் நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த லாரி நிறுத்தாமல் சென்றது. இதனையடுத்து ராயக்கோட்டை போலீசார் காவல் நிலையம் அருகில் அந்த லாரியை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்ட போது சுமார் 5.5 டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரிய வந்ததை அடுத்து அதிகாரிகள் ஈச்சர் லாரியை அரிசியுடன் பறிமுதல் செய்து லாரியில் இருந்த சத்யராஜ் மற்றும் பூவரசம் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.